சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வாருங்கள் நண்பர்களே, அனைவரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எவ்வாறு தொழில் ஆரம்பிப்பது, எவ்வாறு நம் பணக்காரர்கள் ஆவது என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், அதுக்கு முன்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், விடாமல் பாருங்கள், அதாவது இடையில ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு தகவல் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியாமல் போயிடும். ஸோ நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். உங்கள் ஆதரவு வந்து எப்போதும் எங்களுக்கு தாங்க, மிக்க நன்றி. வாங்க இப்போ தொடர்ந்து பேசலாம். இப்போ நம்ம வந்து சும்மா ஒரு சிந்தனையிலே இருந்தவங்களை வந்து எப்படி வெளியே கொண்டு வர்றது, தொழிலுக்காக எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவங்களுடைய அந்த தொழில் எண்ணத்தை உருவாக்கி, அந்த தொழில் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை போக்கி, எவ்வாறு அவர்களை மலர் மருந்து குணப்படுத்தி ஒரு நல்ல புத்திசாலியான மனிதர்கள் ஆக்கிறது என்று பார்த்தோம். இப்போ அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க, பயமெல்லாம் ஒழிஞ்சு போச்சு, நல்ல தன்னம்பிக்கையோடு இருக்காங்க. இப்போ என்ன வேணாலும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்து இப்போ அவங்களுக்கு வந்துருச்சு. இப்போ அவங்க வந்து நிறைய பேரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இப்போ ஏற்பட்டுருச்சு. ஏன்னா ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல வந்து அரசு அனுமதிகள்லாம் வாங்கணும். எப்போதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம எல்லாருமே, ஒரு அரசு அனுமதி, அது சம்மந்தப்பட்ட துறைகளுடைய அனுமதி நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழிலுக்கு நிம்மதியாக தொழில் பண்ணலாம், சட்ட ரீதியாக பண்ணலாம், எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் பண்ணலாம். ஸோ இந்த தொழில் முடிவாகி அந்த பயமெல்லாம் தெளிஞ்சு அவங்க வெளியே வந்தவொடனே இப்போ வந்து நிறைய பேர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏற்படும். இடம் தயார் பண்ணுறது, இடம் சம்மந்தப்பட்ட அந்த நபர்களை போய் பார்க்க வேண்டியது, அரசு அதிகாரிகளை பார்க்க வேண்டியது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏற்படும். இப்போ ரொம்ப அதிகமான ஆட்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். இப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அந்த மனதில் ஏற்பட்ட அந்த தைரியத்தோட சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு அவங்க வந்து தொடர்ச்சியாக போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படி போகும்போது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சில தேவையில்லாத நடைமுறைகள், அதாவது தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, அந்த பண்டைய நடைமுறைகள், பழைய காலத்தில் உள்ள நடைமுறைகளை வந்து சில பெரும்பாலான அரசு அலுவலகங்கள் இன்னும் வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இங்கே அங்கே அந்த இது வாங்கணும், அங்கே போய் கழுத்து வாங்கணும், இங்கே போய் கழுத்து வாங்கணும், அந்த சாரை பாருங்கள், இந்த சாரை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவங்க வந்து ஏற்படுத்தி வச்சுக்கிற நடைமுறை, அதை நம்ம மீற முடியாது, அது அப்படியே கான்கிரீட் அப்படியே ஆயிடுச்சு. அது நிறைய வளர்ந்த தொழில் நாடுகள்லாம் ஒரே ஒரு டேபிளில் போய் நின்று எல்லா பெர்மிஷனும் வாங்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. வரும், நம்ம நாட்டிலையும் வரும், அந்த மாதிரி காலப்போக்கில் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கும் கிடைக்கும், அந்த வாய்ப்புக்காக நம்ம காத்திருக்கணும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இப்போ அரசாங்கத்தில் உள்ள நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி அதை அனுசரித்து தான் நம்ம போகணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு அனுமதிக்காக போக போகும்போது அங்கே சொல்லுவாங்க, சார் போயிட்டு நாளைக்கு வாங்க சார் அப்படிம்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, சார் வரட்டும், சார் வெளியே போயிருக்காரு, வேற ஒரு மீட்டிங் போயிருக்காங்க, நாளைக்கு வாங்க அப்படிம்பாங்க. இப்படி சொல்ல போகும்போது என்னென்னா, இந்த நம்ம தொழில் ஆரம்பித்த நமக்கு வந்து தொழில் ஆரம்பிக்க போகிற நமக்கு வந்து ஒரு இரிட்டேஷன் வரும். என்னடா அது வந்த உடனே வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் நம்ம வந்து அதெல்லாம் கண்டுக்க கூடாது. சரி சார், எப்போ சார் வரணும்? அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவங்க டைம் சொல்லுவாங்க, நான் இந்த டயத்துக்கு வாங்க அப்படின்னு. நம்ம போயிட்டு அந்த டயத்துக்கு தான் வரணும். திரும்பி வந்தோம்னு வச்சுங்களேன், அரசியல் ஊடகங்களில் மறுபடியும் உடனே வேலை முடியுமா? முடியும்னு சொல்ல முடியாது. இன்னும் அவங்களுடைய வேலை இப்போ அந்த மாதிரி, அவங்க வந்து 1000 வேலையை தலையில் போட்டு வச்சுருப்பாங்க, இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அப்போ நம்ம திருப்பி என்ன பண்ணணும், மறுபடியும் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு தான் மறுபடியும் வரணும். இதே மாதிரி நடந்துக்கிட்டே இதே மாதிரி போயிட்டே இருக்க போகும்போது ஒரு லெவலில் வந்து என்ன ஆகும்னா, ஒரு எல்லாருமே ஒரு ஆத்திரப்பட்டுருவாங்க தொழில் ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா நம்ம தொழில் ஆரம்பிக்க போகிறோம், நம்ம பணம் போட போகிறோம், நம்ம உழைக்க போகிறோம், இந்த மாதிரி வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு இரிட்டேஷன் ஏற்படும். அந்த சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இந்த தொழிலை வந்து நம்ம எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு போக முடியாது. காரணம், அந்த நேரத்தில் நமக்கு தேவை வந்து பொறுமையும் விடாமுயற்சியும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. அப்போ அந்த பொறுமையும் விடாமுயற்சியும் வந்து எல்லாருக்குமே இருக்காது. ஒரு சில பேர் வந்து எடுத்த உடனே பாய்வாங்க, சலுப்புன்னு பாய்வாங்க, பாஞ்சிட்டு வாங்க இதெல்லாம் ஒரு வேலையாங்க, வந்தோம் ஒன்று சரி செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க, அதனால நம்ம வேற ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு சில பேர் இது பண்ணுவாங்க.
சில பேர் வந்து இயற்கையாகவே பொறுமையா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இறைவன் கொடுத்த அந்த கொடை அது, அந்த பொறுமையோடு இருக்கிறவங்க நின்று காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. நமக்கு வந்து இப்ப காரியமா வீரியமா அப்படின்னு பார்க்க போகும்போது நமக்கு தேவை வந்து காரியம் தான், காரியம் முடியணும். வீரியம் வந்து இருக்கட்டும், அது எப்போ வேணாலும் உபயோகப்படும். அப்ப நம்ம வந்து இந்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்னா பொறுமை கண்டிப்பா நமக்கு தேவை. இந்த பொறுமையை வந்து நமக்கு எப்படி கிடைக்கும், பொறுமை இல்லாதவங்களுக்கு எப்படி பொறுமையை கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து அதுக்கு தனியா ஒரு ட்ரைனிங் கொடுக்க முடியாது. இதுக்கு வந்து மலர் மருந்துகள் ரொம்ப அற்புதமா வேலை செய்யும், அற்புதமா உதவும், வேலை செய்யும் உதவும்னே சொல்லலாம். பொறுமையே இல்லாதவனை கூட வந்து நம்ம பொறுமையா பொறுமையை காக்க வச்சு காரியத்தை சாதிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது வந்து இந்த மலர் மருந்துகள். ஸோ தொழிலை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணவங்க அந்த நம்மளால பொறுமையை காக்க முடியாது, பொறுமையா காரியங்களை சாதிக்க முடியாதுங்கிற அந்த நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே அவங்க வந்து மலர் மருந்துகள் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எடுத்துக்கிட்டாங்கன்னா தொழில் வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடலாம். நம்ம தேவையான நமக்கு தேவையான அந்த அரசு துறைகளுடைய அனுமதி, அரசின் அங்கீகாரம், இதெல்லாம் வாங்கிட்டா தான் நமக்கு நீண்ட நாள் தொழில் பண்ண முடியும், நல்லபடியாக பண்ண முடியும், யாருடைய இடைஞ்சல்கள் இல்லாமல் நமக்கு பண்ண முடியும், அரசாங்கத்தோட உதவிகளும் நமக்கு கிடைக்கும். ஸோ பொறுமையை காக்கணும். பொறுமையை காக்கிறதுக்கு இயற்கையாக இருக்காது சில பேருக்கு, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்பேஷன்ஸ் எடுத்துக்க சொல்லுங்க. நம்மளை கொடுத்து நீங்கள் கொடுத்துருங்க, இல்லைன்னா கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்படியே படிப்படியாக அந்த பொறுமையும் அந்த இன்முகத்தோடு அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய அந்த மனப்பாங்கும் அவங்களுக்கு கிடைச்சிடும். தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டோம், கொஞ்ச நாள் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க போகிற இடத்துல எல்லாம் வந்து பொறுமையாக இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த காரியம் சாதிக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையும் அந்த இன்முகம் அந்த சிரிச்ச முகத்தோடு போய் அவங்கக்கிட்ட பேசி காரியத்தை முடிக்கக்கூடிய தெம்பு திராணியெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்தபடியாக வந்து இம்பேஷன்ஸ் அதை விட ரொம்ப அதிகமாக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய இப்போ நாம் தயாரித்திருக்கக்கூடிய இங்கே நம்ம நாட்டு மருந்துகளான தாழம்பூ ரோஸ் அதாவது ரோஜா இதன் கலவை, இது என்னன்னு கேட்டால் எவ்வளோ சூழ்நிலைகளையும் வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் வந்து பொறுமையை காத்து இன்முகத்தோடு இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய தாழம்பு ரோஸ் இந்த கலவையும் வந்து அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக பொறுமையோடு அவர்கள் போகும் இடமெல்லாம் அவர்களுக்காக ஒரு வாசல் திறக்கும், ஒரு இவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். இவர்கள் போன உடனே ஒரு நேர்முறையான ஒரு ஒரு ஆரா இவங்களை ஈர்க்க அப்புறத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மருந்துகள் எடுக்கும்போது கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மருந்துகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பிறரை ஈர்க்கக்கூடிய அந்த தன்மை வந்து இவங்களுக்கு வரும். இதை வச்சு இவங்க பொறுமையோட விடாமுயற்சியோட காரியத்தை சாதிச்சுக்கலாம். தேவையான அனுமதிகள் எல்லாமே வாங்கிக்கலாம், வாங்கிட்டு நல்லபடியாக அடுத்த தொழிலை அடுத்து கொண்டு போக ஆரம்பிச்சிடலாம். அடுத்து ஈஸி, இனி எல்லாமே சட்ட ரீதியாக அருமையாக தொழிலை கொண்டு போகலாம். ஸோ இப்போ நம்ம தொழிலோட அடுத்தபடியே பார்த்தோம், அதில் உள்ள சில சிக்கல்கள் எப்படி கலையிறதுன்னு பார்த்தோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய மிக முக்கியமான வாடிக்கையாளர்களை ஈர்ப்பது, பணத்தை எப்படி நாம் நம் பக்கம் இழுப்பது, மற்ற மக்கள் அதாவது வசீகரம் எப்படி வந்து அவங்கள வந்து நம்ம சைடில் கொண்டு வர்றது, பிஸ்னஸை எப்படி மிகப்பெரிய லாபத்தோடு நடத்தி நம்ம எப்படி பணக்காரனாகிறது, அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு எல்லாம் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஆலோசனைகளை கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு தெரிவிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். மிக்க நன்றி.